Hello viewers, myv3ads la newa join pandravanga eppadi ads paathu eppadi income pannum appingiradha vandu paathina neraiya perukku theriyadilla adhe maadhiri avanga mathavanga la eppadi refer pannanum appingira detailum neraiya perukku theriyadilla so indha video la idha paathi dhaan nama detail la paaka porom so indha video va skip pannama kadasi varaikkum full ah paarenga idhu unga Tamilwall Siva channel naan ungal Siva vaanga innikku nama video ku podom myv3ads la neenga yaravadhu add panni vittinga avangalukku eppadi ads paathu income pannum appingiradhiyum avanga mathavangala eppadi refer pannum appingiradha pathiyum neenga vandu detail ah solanum idhu vandu neraiya leader vandu paathina follow pandradilla neraiya leaders avangaloda downline vandu idha pathi solli tharadhu kedaiyadhu adhavadhu ads paathu eppadi income pannum adhe maari mathavangala vandu avanga eppadi refer pannum idha pathi ella vandu detail ah vandu solradhu kedaiyadhu join பண்ணி விட்டா போகுங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நினைச்சிட்டு இருக்காங்க சோ வந்து அப்படி யாரும் நினைக்காதீங்க நீங்க வந்து யாராவது ஜாயின் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து myv3ads பத்தின ஃபுல் டீடைலும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம ரெண்டு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் ஃபர்ஸ்ட் நியூவா ஜாயின் பண்ணவங்க எப்படி ஆட்ஸ் பார்த்து இன்கம் பண்ணும் அப்படிங்கறத பத்தியும் அவங்க மத்தவங்களை எப்படி ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் டீடைலா நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்டா ஜாயின் பண்ணவங்க எப்படி ஆட்ஸ் பார்த்து இன்கம் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் நியூவா ஜாயின் பண்ணவங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்ட் இந்த ரெண்டும் கேக்கும் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தவங்க அதாவது உங்களோட லீடர்ஸ் வந்து உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அவங்க சென்ட் பண்ண அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு நீங்க வந்து லாகின் பண்ணுங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் வீடியோ டேஷ்போர்ட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் காட்டும் இதுல ஃபர்ஸ்டா இருக்கிற இந்த வீடியோ ஆப்ஷனை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் myv3ads-ல ஜாயின் பண்ணி நீங்க வீடியோ பாக்குறது இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆயிட்டு இருக்கும் சோ வந்து எம்டி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எப்படி ஜாயின் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணணும் எப்படி ஆட்ஸ் பார்க்கணும் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா வந்து யாரை நீங்க கான்டாக்ட் பண்ணணும் அந்த மாதிரி டீடைல் எல்லாம் வந்து சொல்லியிருப்பாரு இதுல ஒரே ஒரு டைம் மட்டும் கடைசியா வீடியோ முடியும் போது எஸ் கேட்பாங்க அந்த எஸ் நீங்க கரெக்டா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சிருவீங்க சப்போஸ் கடைசியா கேட்கற இந்த எஸ்க்கு நீங்க அந்த எஸ்ங்கிறத வந்து கிளிக் பண்ணாம தான் டச் பண்ணாம விட்டீங்கன்னா அந்த வீடியோ மறுபடியும் உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகும் சோ வந்து கடைசியா கேட்கற எஸ் வந்து கரெக்டா வந்து நீங்க டச் பண்ணிருங்க myv3ads-ல ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த எஸ் வந்து கடைசியா கேட்கும் அதுக்கப்புறம் நீங்க வந்து நெக்ஸ்ட் டேல இருந்து பார்க்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் 20 செகண்ட்க்கு ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா இடையில இடையில எஸ் கேட்டு இருப்பாங்க அதுல கேட்கற அந்த எஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த டச் பண்ணிட்டே இருக்கணும் சப்போஸ் நீங்க அது இடையில கேட்கற எஸ்க்கு நீங்க டச் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் சோ வந்து கேர்ஃபுல்லா வந்து அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்க பாருங்க வீடியோவை ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆயிருக்கும் இதுல ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் செகண்டா டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் காட்டும் இதுல ஃபர்ஸ்டா இருக்கிற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணதும் ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகும் ஆட் ஸ்லாட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா 20 செகண்ட்ல இருந்து 2 மினிட்ஸ்க்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த 20 செகண்ட்ல இருந்து 2 மினிட்ஸ்ல உங்களுக்கு இந்த ஸ்லாட் வந்து எப்ப வேணாலும் முடியும் ஸ்லாட் முடியும் போது கேப்சா ஒன்று கேட்பாங்க அந்த கேப்சா வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் அப்புறம் நம்பர்ஸ் சொல்லி கலந்து கொடுத்துருப்பாங்க நீங்க அதுல கொடுத்துருக்கிற அந்த கேப்சாவை அப்படியே கீழே டைப் பண்ணும் நிறைய பேர் கேப்சா டைப் பண்றதுல மிஸ்டேக் பண்றாங்க அதுல நமக்கு புரியணுங்கிறக்காக ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருப்பாங்க நீங்க கீழே டைப் பண்றது ஸ்பேஸ் விடாம அதுல இருக்கிறத எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இதை வந்து கரெக்டா டைப் பண்ணி கீழே இருக்கிற சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டான அந்த ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அதாவது அந்த ஸ்லாட்டுக்கும் சொல்லி ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க 1 ரூபில இருந்து 10 ரூபிக்குள்ள சோ உங்களுக்கு உண்டான அந்த ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும் myv3ads-ல நியூவா ஜாயின் பண்றவங்களுக்கு 5 ரூபீஸ் தான் லிமிட் அதாவது அவங்க வந்து ஓஎம் பிளான் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருப்பாங்க அதனால அவங்களுக்கு வந்து 5 ரூபீஸ் தான் லிமிட் உங்களோட ஏர்னிங்ஸை நீங்க மேலேயே டாப்ல பாத்துக்கலாம் டுடே ஏர்னிங்ஸ் சொல்லி போட்டிருப்பாங்க அதுல நீங்க ஏர்ன் பண்ற அந்த அமௌண்ட் இருக்கும் உங்களுக்கு வந்து 5 ரூபீஸ் தான் லிமிட்டுங்கிறனால நீங்க வந்து ஒரு 1 ஆர் 2 ஆட் பாக்குற மாதிரி இருக்கும் 1 ஆர் 2 ஆட் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் ஆட் பாத்தீங்கனாலும் அதாவது அந்த 5 ரூபீஸ் நீங்க ரீச் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க மறுபடியும் ஆட் பாத்தீங்கன்னா டுடே யூ ஹேவ் சீனிங் லிமிட் ரீச் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப்பப் வந்துடும் சோ வந்து நீங்க நெக்ஸ்ட் டே பார்த்தா போதும் நீங்க 5 ரூபீஸ் ரீச் பண்ணதும் நீங்க வந்து பேக் வந்துடலாம் நீங்க பேக் வரக்கு அந்த மேல இருக்கிற அந்த ஏரோவை நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து பேக் வந்துடும் பேக் வரது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டேஷ்போர்ட் பேஜ்ல வரும் myv3ads டேஷ்போர்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும் டுடே ஏர்னிங்ஸ் அப்புறம் கீழே டோட்டல் ஏர்னிங்ஸ் அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி 3 தான் கொடுத்துருப்பாங்க டுடே ஏர்னிங்ஸ்ல நீங்க பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் டேக்கான இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 4.5 ரூபீஸ் வந்து கேஷ் வேலட்லயும் 0.5 பைசா வந்து பாத்தீங்கன்னா டூர் வேலட்லயும் இருக்கும் இந்த டூர் வேலட்டா என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைலான வீடியோ நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோவை நீங்க பாக்கல அப்படின்னா மேல தெரியுற லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை நீங்க பாருங்க இப்போ நியூவா ஜாயின் பண்ணவங்க எப்படி மத்தவங்களை வந்து ரெஃபர் பண்ணலாம் அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்க எப்படி ரெஃபர் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் உங்களோட myv3ads டேஷ்போர்ட்ல டாப்ல 3 லைன் மெனு ஐகான் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணுங்க
கிளிக் பண்ணதும் உங்களுக்கு மெனு எல்லாம் ஓபன் ஆகும். இதுல ஜீனாலஜி ட்ரீ அப்படினு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஆட் யூசர் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க. நீங்க ஆட் யூசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ள வருவீங்க. இதுல ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் இருக்கும். எப்படி ரிஜிஸ்டர் பண்றது அப்படிங்கறத நான் டீடைலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நேம்ல நீங்க யாரை ரெஃபர் பண்றீங்களோ அவங்களோட இந்த ஃபுல் நேம் இதுல கொடுக்கணும். அவங்க பேங்க் பாஸ்புக்ல என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அந்த நேமை நீங்க வாங்கி இதுல வந்து டைப் பண்ணிக்கங்க. லாஸ்ட் நேம்ல அவங்களோட இனிஷியல் நீங்க டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேலண்டர் ஓபன் ஆகும். கேலண்டர்ல ஃபர்ஸ்ட் வந்து இயரை செலக்ட் பண்ணுங்க. இயருக்கு அந்த மேல இருக்கிற அந்த 2004 அப்படிங்கறத நீங்க டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இயர்ஸ் எல்லாமே வந்து ஓபன் ஆகும். ஸோ இதுல நீங்க வந்து அதாவது நீங்க ரெஃபர் பண்றவங்களோட இயர் என்னவோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. இயரை செலக்ட் பண்ணதும் நெக்ஸ்ட் வந்து மந்த் செலக்ட் பண்ணுங்க. மந்த் செலக்ட் பண்றது அந்த மந்த்துக்கு பக்கத்திலேயே ரெண்டு சைடும் ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொல்லி ஒரு சின்னதாக ஏரோ இருக்கும். நீங்க வந்து மே, ஜூன், ஜூலை இந்த மந்த்துக்கு போனோம் அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரைட் சைடுல இருக்கிற அந்த ஏரோவை கிளிக் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க மார்ச், பிப்ரவரி அப்படின்னு சொல்லி அந்த முன்னாடி மாசத்துக்கு எல்லாம் போனோம் அப்படின்னா லெஃப்ட் சைடுல இருக்கிற ஏரோவை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து மந்த் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து மந்த்தை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. கடைசியா டேட். டேட்டை நீங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே செட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர். மொபைல் நம்பர்ல அவங்க கரண்டா யூஸ் பண்ற வேலிடிட்டியோட இருக்கிற நம்பரை நீங்க வாங்கி இதுல வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்காக வாங்கிக்கங்க. நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப் நம்பர் அவங்க யூஸ் பண்ற வாட்ஸ்அப் நம்பரை நீங்க வாங்கி டைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இந்தியா, என்ஆர்ஐன்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து இந்தியா செலக்ட் ஆயிருக்கும். சப்போஸ் நீங்க வந்து ரெஃபர் பண்றவங்க இந்தியாவா இருந்ததுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் அவங்க என்ஆர்ஐ பர்சனா இருந்ததுன்னா என்ஆர்ஐ அப்படிங்கறத டச் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்டு. ஸ்டேட்டில் வந்து அவங்க என்ன ஸ்டேட்டோ அதை நீங்கள் கொடுத்துக்குங்க. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி வந்து அவங்க என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் சிட்டி. அவங்க என்ன சிட்டியோ அந்த சிட்டியை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் போஸ்டல் கோட். போஸ்டல் கோடில் அவங்களோட பின்கோடு, அதாவது போஸ்டல் கோட் அப்படின்னால நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது போஸ்டல் கோட்னா என்ன அப்படின்னு. போஸ்டல் கோடுங்கிறது பின்கோடு தான். பின்கோடு வந்து அவங்க கிட்ட என்னங்கிறத வந்து நீங்கள் கேட்டு அந்த பின்கோடை வந்து டைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் லாங்குவேஜ். லாங்குவேஜ் வந்து இப்போதைக்கு வந்து தமிழ் தான் இருக்கு. ஸோ வந்து நீங்க தமிழ் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் யூசர் நேம். யூசர் நேம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கால் பண்ணி என்கிட்ட டவுட் கேட்டது என்னன்னா என்ன யூசர் நேம் போட்டாலும் ஆல்ரெடி எக்ஸிட்டட், அதாவது ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர்டுங்கிற மாதிரி வந்து வருதுங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. யூசர் நேம் வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு யூசர் நேம் தான் இருக்கும். ஸோ வந்து நீங்க டிஃப்ரெண்டான யூசர் நேம் ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து குமார் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டீங்கன்னா குமாருங்கிற நேம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூசர் இருப்பாரு. ஸோ வந்து நீங்க குமார்னு போட்டு டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி, அதாவது அவரோட டேட் ஆஃப் இயர் இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்க வந்து டிஃப்ரெண்டா போடலாம். இல்லைன்னா வந்து குமார், ராக்கிங் குமார் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டான நேம்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட். நீங்க வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கறது எப்பவுமே வந்து ஒரு காமன் பாஸ்வேர்ட் வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுங்க. எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5 6 இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணி கொடுங்க. பாஸ்வேர்டை நீங்க இதுல டைப் பண்ணிட்டு சைடில் ஒரு கன்மார்க் இருக்கும், அந்த கன்மார்க்கை டச் பண்ணிக்கங்க. அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்கு நீங்க டைப் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த சைடில் இருக்கிற கன்மார்க்கை டச் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லையும் நீங்க அந்த பாஸ்வேர்டில் கொடுத்ததே சேம் வந்து நீங்க டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு இந்த பேஜ் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. அதாவது யூசர் நேம், பாஸ்வேர்ட், அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் இதெல்லாம் தெரியற மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து நீங்க எடுத்துக்கங்க. யாரை நீங்க ரெஃபர் பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட்டை சென்ட் பண்ணி விட்டீங்கன்னா அவங்க மிஸ்டேக் இல்லாம யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி லாகின் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசியா ஒரு கேப்சா கேட்டிருப்பாங்க. அந்த கேப்சாவை என்டர் கேப்சா அப்படிங்கிற இந்த பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணி லாஸ்டா கிரியேட் எ அக்கவுண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஆட் பண்றவரு சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு கீழே வந்து ஆட் ஆயிடுவாரு. நீங்க ஆட் பண்ணவர நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா உங்களோட அந்த ஜீனாலஜி ட்ரீயை நீங்க மறுபடியும் ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க ஆட் பண்ண பர்சன் உங்களோட ஜீனாலஜி ட்ரீல வந்து ஆட் ஆயிருப்பாரு. நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் அவரோட நேம், அப்புறம் யூசர் நேம், கடைசியா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அந்த ஜீனாலஜி ட்ரீல காட்டும். ஸோ வந்து நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோல நியூவா ஜாயின் பண்ற நீங்க எப்படி வீடியோ பார்த்து ஆட்ஸ் பார்த்து இன்கம் பண்ணணும், அதே மாதிரி மத்தவங்களை எப்படி நீங்க ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி டீடைலா நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பத்தின டவுட் ஏதாவது இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ்க்கு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.